வணக்கம். அதாவது இப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அப்படிங்கிறது ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயின் உனக்கு பேக் பெயின் சொல்கிறதில்ல, ஒரு டீசெண்டாக சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அது ஒரு பெரிய அளவுக்கு பிரபல்யமான ஒரு விஷயம் அது. அந்த பேக் பெயின் அப்படிங்கிறதுல நிறைய பேர் இன்னும் இதில் சில பேர் அட்வான்ஸாக எனக்கு நான் பேக் பெயின் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீசெண்டாக சொல்லி அதனால் நான் உட்கார முடியாது, நிற்க முடியாது, அதனால் எந்த வேலையும் செய்ய முடியாது, வீட்டு தூக்க முடியாது, குனிய முடியாது, நிமிர முடியாதுன்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு பெருமையாக பேசிக்கிட்டு வாழ்கிற கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி இந்த பேக் பெயினை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு பேக் பெயின் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்காவது வீடுன்றதுச்சுன்னா ஒரு குடும்பத்தில் பின்னால் முதுகில் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்துட்டுருக்கோம். அது காரணம் என்னென்னா நம்ம சில உணவுகள், உடற்பயிற்சியின்மை இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம அதை சொல்லலாம். இதை பற்றி நிறைய நான் சொல்லியிருக்கேன், அந்த நம்ம வீடியோலாம் நிறைய போட்டிருக்கோம். அதனால் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இப்போ இதில் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா அந்த மாதிரி பேக் பெயினுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு நிறையா கேட்டதுனால நம்ம வந்து இது ஆப்ரேஷன் தான் தீர்வு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆப்ரேஷன் தீர்வு இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் தீரணும் அப்படிங்கிறது முடிவில்லை. ஏன்னா அலோபதி மருத்துவம் ஒரு முறை, சித்தா, ஆயுர்வேதா, யோகா, இயற்கை மருத்துவங்கிற ஒரு தனி முறை இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரிய முறை. இதில் வந்து தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளையும் ரொம்ப ஈஸியாக குணப்படுத்தி, முழுமையாக குணப்படுத்தி, லைஃப் லாங்காக வராமல் நம்ம காத்துக்கிற அளவுக்கு நம்மகிட்ட இதில் சிகிச்சை இருக்குது. என்னென்னா தண்டுவடத்தில் ஏற்படுற காரணம், தண்டுவடத்தில் பிரச்சனையை வர்ற காரணம், அந்த தண்டுவடத்தில் இருக்க எலும்புகளில் சத்துக்குறைவு தான் முக்கிய காரணம். அந்த சத்துக்குறைவுகளுக்கு நம்ம சத்து கொடுக்காமல், நம்ம என்ன தான் சிகிச்சை கொடுத்து அறுவை சிகிச்சை பண்ணினாலும் அது நமக்கு ஒரு முழுமையான தீர்வை கொடுக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவமனையில், சித்த மருத்துவம், ஆயுர்வேதா, யோகா, இயற்கை முறையில் நம்ம மருத்துவமனையில் அந்த தண்டுவடத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடைவெளிகளை விரிவடைய வச்சு, அந்த விலகி இருக்க ஜவ்வுகளை சரியாக சேர்த்து, அந்த நரம்புகளை அமுக்கிறதுலேருந்து விலக்கி, நம்ம அதை முழுமையாக குணப்படுத்தி அந்த எலும்புகளையும் ஜவ்வுகளையும் பலப்படுத்துறதுக்கு பலவிதமான மூலிகைகளை ஒரு 25 ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணி, கடந்த 25 ஆண்டுகளை பல ஆயிரக்கணக்கான நோயாளிகளை நம்ம குணப்படுத்தியிருக்கிறோம். அப்படிப்பட்ட பல நோயாளிகளை குணப்படுத்தினதில் ரொம்ப கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளான ஒருத்தர், அதாவது தண்டுவட கழுத்தில் பாதித்து செர்விக்கல் அப்படின்னு சொல்கிறது, இந்த செர்விக்கலில் பாதிக்கப்பட்டு அவருக்கு டோட்டலாக 2 காலும் கையும் விளங்காமல், இதை வந்து நம்ம பாராப்ளேஜியான்னு சொல்கிறோம். மொத்தமாக 2 காலும் கையை விளங்காத விஷயத்தை வந்து பாராப்ளேஜியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு வந்து நம்ம முழுமையான சிகிச்சை அளித்து அவரை முழு குணமடைய வச்சு அவருடைய நார்மல் லைஃப் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயந்தான். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனதைரியம் வரும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த வீடியோவில் அவர் வந்து வயசானவர், அவ்வளோ வயசானவரை கூட நம்ம அந்த நோயிலிருந்து முழுமையான ஒரு குணமடைய வச்சுருக்கிறோம் அப்படிங்கும்போது இது உங்களை மாதிரி சராசரி ஆளுகளுக்கு இது ஒரு நல்ல மன நம்பிக்கையும் ஒரு உறுதியும் தரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் காட்டுறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொருபடியாக பாராம்
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? முதல்ல சொல்லுங்க, வந்தது வீட்டில் வந்தது. சரி சொல்லுங்க. நான் முதல்ல வந்து வீட்டிலேருந்து போயிட்டு வர்றப்ப என் துப்புற காலவி வராமல் இருச்சுங்கய்யா. சரிங்க. இல்லை முதல்ல எப்படி வந்துச்சு? முதல்ல வர்றப்ப கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக வலிச்சுங்கய்யா. அது வந்து எனக்கு வலிச்சிச்சு வலிச்சு அது என்னங்கிறது தெரியல. ரெண்டு காலமா ஒரு கால் ஒரு கால் ஒரு கை. சரிங்க. அப்புறம் திடீர்னு நான் மாடு தீவிரத்துக்கு போயிட்டு வர்றப்ப வந்து போட்டு நைட் படுத்திருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு பார்க்கப்போ ஒரு கால் ஒரு கை துப்புரவா வழங்காமல் போச்சு. அப்புறம் அதை திடீர்னு என்ன இருந்தால் மதுரைக்கு ஆயுத்திரி போகணுன்னு கரெக்ட் போனீங்க. அங்கே போய் 15 நாள் ஸ்டேட்மெண்ட் பண்ணோம். பண்ணுறப்ப இருக்கிறக்க பார்க்குறப்போ எனக்கு அங்கே புரோசனமாக ஒன்று விமர்சனம் தெரியல. சரி, எப்படி இப்போ ரெண்டு கை கால் வராமல் போச்சு? அங்கே போய் மறுநாள் வந்து இந்த கை மறுநாள் மறு கையும் காலும் இதுவும் பழையாக போய் நின்று போச்சு. அப்படியா? இங்கே ஒரு கையும் காலு இங்கேருந்து போகிறப்போ ஒரு கை ஒரு காலு இப்படி ஒரு ஆள் பிடிச்சி தொங்கிக்கிட்டே நடந்து போனேன். அப்புறம் அங்கே போகிறவங்க ஒரு நாள் விட்டது அப்படியே இந்த கை இந்த காலம் மறுபடியும் அப்படியா நின்று போச்சு. அவராக போச்சு. அப்படி இருந்தோம் அங்கே 15 நாள் பார்த்தோம். பார்க்குறப்ப கொள்ள காசு செலவாச்சு. செலவழிச்சு புரோசனமாக ஆயிருக்கும்னு பார்த்தா அது விமர்சனம் ஆகலை, பலன் கிடைக்கல. பலன் இல்லை. அப்புறம் அங்கேருந்து சரி திரும்ப என்ன செய்யலாம் பார்க்கப்போ ஊர்லேருந்து இங்கே என்ன மாதிரி ஆயுர்வேத ஆஸ்பத்திரியில் நாலாவத்தில் இந்த மாதிரி போய் பாருங்க அப்படின்னு தகவல் சொன்னாங்க. சரி, அதை போய் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி அங்கேருந்து 15 நாள் கழிச்சு திரும்ப வந்துட்டேன் ஐயா. வந்து ஊர் கூட பார்க்க நேரம் அங்கே வந்துட்டேன். சரி, இங்கே வர்றப்ப வந்தது இங்கே இருக்கிற ஒரு டாக்டர் கூட அவர் என்னை பார்த்துட்டு நம்பலை. கை கால ரெண்டு காலம் ரெண்டு கையும் தொங்கி கட்டு கிடந்துச்சு. அவர் வந்து என்ன ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டு பிறகு என்ன செஞ்சார், சரி ஒரு 7 நாளைக்கு இருங்க, 7 நாளைக்கு எண்ணெயை பூசுவோம், அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பலன் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நடைமுறை நான் சொல்கிறேன் அப்படின்ட்டாரு. சொல்ல சத்தியம் பாப்பா அப்படின்னு நம்பி இருந்தோம். இருக்கவங்க அந்த 4-5, 6 வயசு, 5 வயசுலேயே கொஞ்சம் லேசாக எனக்கு ஒரு விக்கல் கிடச்சிச்சு. அப்புறம் 7 வயசு போடவும் எனக்கு கொஞ்சம் நல்ல முறையில் 7 நாளில் வந்து எனக்கு நல்ல முறையில் கொஞ்சம் விமர்சனங்க கை காலத்து கொஞ்சம் ஆட்டம் கொடுத்து நான் கொஞ்சம் பிறன் படுக்கை எடுக்க விமர்சனம் தெரிஞ்சுங்க. அப்போ தெரியும் நான் நம்பினேன். அவர் டாக்டராக இருக்கிற பார்த்து நம்பிட்டாரு. நம்பி சரி இது சேர்ந்து செய்வோம் நல்லா வந்துருங்கன்னு ரெண்டு பேரும் நம்பி அவர் சொன்னது மாதிரி பயிற்சியில் இப்படி இப்படி செய்யணுங்கன்னு சொன்னார். அவர் சொன்னது கடைப்பிடிச்சு நான் நல்ல முறையில் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு அதுக்குதான் பலன் நல்ல முறையில் கிடச்சிருந்தியா. இப்போ வந்து எனக்கு எந்தெந்த இதில் கை கால் எல்லாமே நல்லா இருக்கு. தூக்க முடியும், தூக்கம் கை கால் தூக்கம் தூக்க முடியாது. முதல்ல ரெண்டு கையும் தூக்க மாட்டேன். இப்படி இந்த அளவுலேயே இருந்துச்சு. இப்படி திருப்பி ஒன்றும் செய்ய முடியல. இப்போ வந்து எல்லாமே செய்யுது. நிலம் தூக்குறேன், கை கால் நல்லா இருக்கு. சாப்பிட்றதுக்கு சாப்பிட எந்த பிரச்சனை இல்லையா. 100 எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். தனியாக நடந்துறீங்க மதுமதி மூலிகை யோகா மருத்துவமனை கடந்த 25 ஆண்டுகளாக நோய்களை நிரந்தர குணம் பெற செய்து நோய்களை வராமல் வாழ வழி சொல்லும் தமிழகத்தின் தலை சிறந்த மருத்துவமனை. இங்கு சித்தா, ஆயுர்வேதா, அக்குபங்சர், மூலிகை, யோகா, இயற்கை மருத்துவம், பிசியோதெரபி சிகிச்சைகள் தனித்தனி பிரிவுகளில் தரமான முறையில் அளிக்கப்படுகிறது. நோய்கள் நாடி பரிசோதனையிலும் இரத்த பரிசோதனையிலும் கண்டறியப்படுகிறது. இங்கு வழங்கப்படும் அனைத்து மருந்துகளும் எங்களின் சொந்த தயாரிப்புகள் மட்டுமே. இவை அனைத்தும் GMP மற்றும் ISO தரச்சான்று பெற்றவைகள். ஆங்கில மருந்துகளுடனும் பயன்படுத்தலாம். பத்தியமோ பக்க விளைவோ இல்லை. பக்கவாதம் வந்தவர்கள் 20 நாளில் நடக்கலாம். தண்டுவட பாதிப்பு, ஸ்பாண்டிலோசிஸ், L4, L5 and any disc bulge, நரம்பை அழுத்துதல், அறுவை சிகிச்சையின்றி முழு குணம் பெறலாம். 2 சிறுநீரகம் செயலிழந்தாலும் டயாலிசிஸ் செய்யாமலே யூரியா கிரியாட்டினை குறைத்து சிறுநீரகத்தை செயல்பட செய்து நிரந்தர குணம் பெறலாம். சர்க்கரைக்கு மாத்திரைகள் மற்றும் இன்சுலின் போடுவதை நிறுத்தி மாத்திரைகள் ஏதுமின்றி வாழலாம். மாரடைப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுபடியும் வராமல் அடைப்பை நீக்கி நிரந்தர குணம் பெற செய்கிறோம். ஆண்கள் மற்றும் பெண்கள் குறைபாடுகளை நீக்கி விரைவில் இயற்கையாகவே கருத்தரிக்க செய்கிறோம். மூட்டுவாதம், முடக்குவாதத்திற்கு பக்க விளைவுகள் மிக்க வலி நிவாரணி மாத்திரைகளை நிறுத்தி நிரந்தர குணம் பெற செய்கிறோம். இதேபோல் மூலம், பௌத்திரம், ஆஸ்துமா, சைனஸ், விடாத தலைவலி, தோல் நோய்கள், தைராய்டு, உடல் பருமன், தூக்கமின்மை, மூட்டுவலி, இடுப்பு வலி, கழுத்து வலி போன்ற எல்லா விதமான நோய்களுக்கும் நிரந்தர குணம் பெற செய்கிறோம். மதுமதி மூலிகை யோகா மருத்துவமனை, பாலகிருஷ்ணாபுரம் விளக்கு, நாகலாபுரம், தேனி.
முன்பதிவு பெற 7826999905. எங்கள் கிளைகள் சென்னை, கோவை, மதுரை, பட்டுக்கோட்டை, கழுகுமலை.